ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ளு. நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி 3 போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் தற்போது 2-1 இந்த கணக்கில் அந்த அணியை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள், இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு கண்டிப்பாக தலைவலி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா 3 போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணியும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து களமிறங்கின இந்திய அணி துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. ரோஹித் சர்மா வந்த வேகத்தில் அவுட் ஆகிட்டது. 6 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்து அவுட் ஆக மற்றொரு துவக்க வீரரான சிகர் தவான் 16 பந்துகளில் 19 ரன்களை எடுத்து அவுட் ஆகிட்டாரு. அதன் பிறகு இளம் வீரர்களான கே எல் ராகுல் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க இரண்டு பேரும் நிதானமாக மற்றும் தேவைப்படும் நேரத்தில் அதிரடியாக விளையாண்டாங்க. அதிலும் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானம் காட்டினார், அதன் பிறகு ஃபுல்லாக அதிரடியில் இறங்கினார். ஆட்ரிக் சிக்ஸோட இவர் பார்த்தீங்கன்னா 33 பந்துகளில் 62 ரன்களை குவிச்சார். அதில் 3 பவுண்டரி மற்றும் 5 சிக்ஸர்கள் அடங்கும். அதே போல் கே எல் ராகுல் 35 பந்துகளில் 52 ரன்கள் 7 பவுண்டரிகளை இவர் அடிச்சிருந்தார். அதன் பிறகு ரிஷப் பண்ட் 9 பந்துகளில் 6 ரன்களும், மணிஷ் பாண்டே 13 பந்துகளில் 22 ரன்களும், சிவம் தூபே 8 பந்துகளில் 9 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. இதன் மூலமாக இந்திய அணி 20 ஓவர்களுக்கு 174 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு 175 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கரோட களமிறங்கின பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா அந்த அணியின் துவக்க வீரரான லிட்டன் தாஸ் 9 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிட்டார். அதன் பிறகு வந்த சௌமியா சர்கார் பார்த்தீங்கன்னா முதல் பந்திலேயே தீபக் சகர் அவரோட பந்து வீச்சில் அவுட் ஆகிட்டாரு. இருந்தாலும் மற்றொரு துவக்க வீரரான நயீம் பார்த்தீங்கன்னா 48 பந்துகளில் 81 ரன்களை குவிச்சாங்க. ரொம்ப சரிவில் இருந்த பங்களாதேஷ் அணியை நயீம் மற்றும் மிதுன் இவங்க இரண்டு பேரும் அற்புதமாக விளையாடி வெற்றிக்கு ரொம்ப அருகில் அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன் 29 பந்துகளில் 27 ரன்களில் அவுட் ஆகிட்டார். அதே போல் அந்த அணியின் விக்கெட் கீப்பரான முஸ்ஃபிகுர் ரஹீம் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகிட்டார். அதே போல் அந்த அணியின் கேப்டன் 8 ரன்கள் ஆட்டம் இழக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின நயீம் 48 பந்துகளில் 81 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டார். அதன் பிறகு அந்த அணி பேட்ஸ்மேன்கள் யாருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். வெற்றிக்கு அதிகமான வாய்ப்பு இருந்த போதிலும் பங்களாதேஷ் அணி அதை வந்து பயன்படுத்தி கொள்ள தவறிட்டாங்க. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின இளம் வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சகர் வெறும் 3.2 ஓவர்களை மட்டுமே வீசி 7 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை அள்ளிட்டாரு. சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளின் சிறந்த பந்து வீச்சா தற்போது இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அனைத்து இளைஞர்களுமே சிறப்பான பர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்தினாங்க. இக்கட்டான சமயத்தில் கே எல் ராகுல் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் அற்புதமாக விளையாண்டாங்க. அதே போல் பந்து வீச்சு தீபக் சகர் அவரோட பந்து வீச்சு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு யாரெல்லாம் கிளம்ப போகிறாங்க அப்படிங்கிறது இப்போவே தெரிய வந்துருச்சு. இன்னும் ஒரு சில முக்கிய வீரர்கள் வந்து வெளியில் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து 2020 ஆண்டு உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தேர்வு செய்வதில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் இந்திய அணியின் தேர்வுக்குழுக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. ஏன்னா இளம் வீரர்கள் எல்லாருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.